அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ளாக் தான். இன்றைக்கு நான் நைட்டுக்கு பார்த்தீங்களென்றால் கோதுமமா தேங்காய் போட்டு ரொட்டியும் அதோட பொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சம்பளம் தான் நான் செய்திருக்கிறேன். இது சிம்பிளான ரெசிபி தான், இருந்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இங்கே வந்து இன்றைக்கு மழையாக இருக்குது, மழைக்கு இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமெண்டு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஊரில் எல்லாம் பார்த்தீங்களென்றால் எங்களுடைய அம்மாக்கள் இப்படித்தான் செய்ய தருவினும், அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ அதால் தான் நானும் இன்றைக்கு இது செய்ய போகிறேன். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் ஒவ்வொரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் நான் இன்றைக்கு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு காலமாக டீ குடித்த அந்த கப்பில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அந்த போலுகள் எல்லாம் நான் வாஷ் பண்ணி இதிலேயே நான் இன்றைக்கு தண்ணி வடிய விட்டுட்டேன். அதனால் இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சு எல்லாம் தண்ணி வடிஞ்சிருக்குது. இப்போ இதை முதல் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதெல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி போட்டு தான் நான் இந்த டின்னர் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏனென்றால் இப்போ எடுத்து இதை அடுக்கினா தான் நைட்டுக்கு நான் கொஞ்சம் பிளேட்டு அளவுகளெல்லாம் வச்சுருக்கிறேன், அதை எடுத்து இந்த டிஷ்வாஷரில் போட்டு எங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை முதல்ல எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிஷ்வாஷரும் எம்டியாக வந்துட்டுது. இனி நான் மிகுதியாக இருக்கிற அந்த பிளேட் அதுகள் எல்லாத்தையும் இப்போ டின்னர் சாப்பிட்ற பிளேட்டுகளையும் சேர்த்து நான் இந்த டிஷ்வாஷர் ஆன் பண்ணி விட்டேன் என்றால் அது எங்களுக்கு எல்லாம் வாஷ் பண்ணி தந்துடும். இந்த கப்புகளையும் நான் இப்போ இந்த ஸ்டாண்டிலே எல்லாத்தையும் கொழுவிட போகிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்களென்றால் இதுதான் என்னுடைய மணி பிளான்ட், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இங்கே சம்மர் தொடங்கினபடியாக வீட்டுகளில் இருக்கிற இன்டோர் பிளான்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் வீக்லி 2-3 times வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடவேன்னு நான் இப்போ அதைத்தான் செய்தோன்றிருக்கிறேன். இப்போ இங்கே வந்து மழையாக இருந்தாலும் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து சரியான கீட்டாக தான் இருக்குது. இப்போ அதுக்காக நான் இதுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இப்போ இந்த வேலையும் செய்து போட்டு தான் நான் இப்போ டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், என்னுடைய கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிறேன். இந்த கிச்சனுக்குள்ளே நின்று கொண்டு நான் அந்த விண்டோவாலேயே பாருங்கோ நான் வெளியில் அந்த மழை பெய்யுது, அதை விட இந்த பூக்கள் எல்லாம் அப்படி இருக்குது, அதை விட பாருங்கோ அந்த புதுசாக ரெண்டு பூக்களும் வந்து பூத்திருக்குது. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த கார்டன் பாருங்கோ, இந்த கார்டனில் இருக்கிற செடிகள் எல்லாம் அந்த மலையில் நனைஞ்சு தண்ணி எல்லாம் சிந்தி கொண்டிருக்குது. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கு செய்ய போகிற டின்னரும் வந்து அமைஞ்சிருக்குது. இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்டாகவும் நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்கும். எப்பயுமே டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிட்டு தண்டால் இதே போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை ரொட்டிக்கு பார்த்தீங்களென்றால் நாங்கள் துருவி சேர்க்கிற அந்த ஃப்ரெஷ் தேங்காய் பூ தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டையும் கொடுக்க போதும். இதெல்லாம் எங்களுடைய அம்மாக்கள் எங்களுக்கு ஊரில் செய்து தந்தது. இப்போ அதைத்தான் நாங்களும் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறோம். இது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், எனக்கும் இது பிடிக்கும். இது கன நாளைக்கு பிறகு இதை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ அதால் நான் இதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம் என்று போட்டு தான் இதை நான் வீடியோ எடுக்கலாம் என்று முடிவு செய்து இதை நான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த ரொட்டி குழைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மிக்சிங் போல் ஒன்று எடுத்து அதுக்குள்ள தேவையான அளவு இந்த கோதுமமா நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த கோதுமமாவுக்கு எங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த உப்பையும் சேர்த்து போட்டு இதுக்குள்ள திருவி வச்சிருக்கிற இந்த ஃப்ரெஷ் தேங்காய் பூவையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஃப்ரெஷ் தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கொஞ்சமாக ஒயில் சேர்த்துட்டு கொஞ்சம் போம் போட்டராக நான் இதில் ஆட் பண்ணி நல்லா குழச்செடுக்க போகிறேன். இந்த ஒயிலும் சேர்த்து போம் போட்டரும் சேர்த்து நாங்கள் இந்த மாவை ஒரு சப்பாத்தி பதத்துக்கு குழச்செடுத்துட்டோம் என்றால் நான் இந்த ரொட்டி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக எங்களுக்கு வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அளவளவான உருண்டைகளாக இப்போ நாங்கள் பிடிச்சு ஒரு சப்பாத்தி அளவுக்கு நாங்கள் இதை தேய்ச்சி அடுப்போம். இங்கே பாருங்கோ, நான் இவ்வளவு உருண்டைகளாக ஒரு கை அளவுக்கு இந்த உருண்டைகள் இருக்குது. இது நல்ல பெரிய ரொட்டியாக வரும். இப்போ ஒரு ரொட்டியும் அந்த சம்பலுமே எங்களுக்கு
போதுமான அளவு, ஒரு பெரிய ஆட்டம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1.5 ரொட்டியே போதுமான அளவு. இப்போ இதை பார்த்தீங்களா, நான் இப்போ இதை தேய்ச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு மெல்லிசாக தேய்க்க வேணுமெண்டா நீங்கள் மெல்லிசாக தேய்க்கலாம், இல்லை கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்காக தேய்க்கணுமெண்டா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை தேய்ச்செடுத்து கொள்ளலாம். இப்போ நான் ஒரு ரொட்டியை வந்து தேய்ச்செடுத்துட்டேன். நான் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிருக்கிறேன், ஆக மெல்லிசில் ஒரு அளவாக தேய்ச்சிருக்கிறேன். எனக்கு உங்களை மாதிரியெல்லாம் நல்ல நீட்டாக நல்ல ரவுண்டாகலாம் தேய்க்க வராது. இதை பார்த்து யாருமே சிரிக்க வேண்டாம், எனக்கு இப்படித்தான் தேய்க்க வரும். இப்போ நான் பேன் உண்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பேன் ஹீட் ஆகட்டுக்கும் இந்த ரொட்டியை நாங்கள் உண்டுண்டாக தேய்ச்சி எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். இங்கே பாருங்கோ, இப்போ இங்கே நேரம் வந்து நைட் 8:30 ஆகிட்டுது. இருந்தாலும் இங்கே பாருங்கோ, மழை தான் ஆனால் இருண்டு போயும் இருக்குது. எங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது வெளிப்பக்கம். பாருங்கோ, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஊரில் எல்லாம் எங்களுக்கு 6:00 6:30 என்றால் எங்களுக்கு இருண்டிடும். ஆனால் இங்கே வந்து சமருக்கு 9:30 10:00 ஆகினால்தான் எங்களுக்கு இங்கே நல்ல ஒரு இருட்டாக எங்களுக்கு வரும். இருந்தாலும் இங்கே ரோட்டில் எல்லாம் நல்ல லைட்டுகள் இருக்கிறபடியால் எங்களுக்கு அது கூட பகல் மாதிரி தான் எங்களுக்கு சில வேளைகளில் தோணும். ஓகே, இங்கே பாருங்கோ, இந்த ரொட்டி வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது. அதை விட ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த ரொட்டியை நான் சுட்டெடுத்துட்டேன். இந்த ரொட்டியை சுட்டெடுத்துட்டு ஒரு கிச்சன் டவல் ஒன்றில் தான் நான் இதை போட்டு சுற்றி வைக்க போகிறேன். அப்படி போட்டு சுற்றி வச்சுட்டோம்னா இந்த ரொட்டி எங்களுக்கு காயாமல் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே போல் மற்ற இருக்கிற மாக்களையும் தட்டி தட்டி இதை நாங்கள் சுட்டெடுப்போம். ரொட்டியெல்லாம் சுட்டெடுத்து வச்சிட்டேன்னா இப்போ சம்பல் செய்ய போகிறேன். இப்போ இந்த சம்பலுக்கு நான் எல்லாம் போட்டு தாளித்து தான் நான் சம்பல் செய்ய போகிறேன். அப்போ தான் இந்த சம்பல் வந்து நல்ல ஒரு டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ அதுக்கு நான் ஒரு தாச்சி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ள நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டிருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து எங்களுக்கு ஹீட் ஆகட்டுக்கும், அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்கோ. கூட நாங்கள் வச்ச வேண்டாம், நாங்கள் அந்த போடுற மிளகாய் வந்து எங்களுக்கு கறிகீரம். அதுக்கு பிறகு அந்த சம்பலின் கலரும் கருப்பு கலராக வந்துடும், அதை விட டேஸ்ட்டும் வந்து எங்களுக்கு கெட்டு போயிடும். இப்போ முதல்ல பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் ஹீட் ஆகிட்டது. நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் உள்ளியை நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கோ, அது வந்து இந்த சம்பலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயம் என்னட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் அதில் நான் ஒரு அளவான வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கிறேன். அதோட உங்களுடைய உறைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செத்தல் மிளகாயை சேர்த்து கொள்ளுங்கோ, அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த செத்தல் மிளகாயோடையே நான் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நான் நல்லா இதை வதக்கி விட போகிறேன். இந்த மிளகாய் எங்களுக்கு நல்ல ஒரு முரண்டு ஒரு பதத்தில் வரும், ஆனால் கலர் மாறாமல் பார்த்து கொள்ள வேணும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சு கொள்ளுங்கோ. ஓகே, இந்த மிளகாயை எல்லாம் வதங்கி வந்துட்டுது. இப்போ இந்த மிளகாயை நான் இப்படி எல்லாத்தையும் இறக்கி ஒரு சைட்டில் வச்சு கொள்ள போகிறேன். இது எங்களுக்கு ஆறி வரட்டுக்கும். இப்போ இந்த மிளகாய் எல்லாம் எனக்கு ஆறி வந்துட்டுது. நான் இந்த கிரைண்டரில் தான் இந்த சம்பல் வந்து நான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய ப்ளோக்கில், நான் உரலில் தான் போட்டு இடிச்செடுப்பேன். இங்கே வந்து இப்போ டைம் ஆகிட்டு, அதால் எனக்கு கிச்சனுக்கு நின்று இந்த உரல் எடுத்து இடிக்க முடியாது. அதால் ஒரு 2-3 சுற்றி விட்டேன்னு இந்த சம்பல் வந்து எனக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்குள்ள நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அதோடையே நான் திருவி வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் தேங்காய் போய் நான் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக பழப்புளி நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு தேசி புளி சேர்த்து கொள்ள விருப்பமெண்டாலும் நீங்கள் அதையும் சேர்த்து இந்த சம்பல் செய்து கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் இந்த சம்பலை இப்போ கிரைண்டரில் நல்லா அடிச்செடுக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கோ, எங்களுடைய சம்பல் நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல ஒரு டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுது. இது எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஓகே, இப்போ எங்களுக்கு டைம் ஆகிட்டுது. நாளைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவங்களை படுக்க வைக்கணும். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சூப்பரான டேஸ்டியான இந்த ரொட்டியும் சம்பலும் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, இதோட இந்த ப்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.